Hello friends, welcome to Mrs. Stitch Blouse House. நம்ம இன்னைக்கு ஆரி வர்க்ல சூப்பரான ஒரு டிசைன் பண்ண போறோம். அந்த டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. Face and Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே நான் வந்து classes எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும்னு விருப்பப்படுறவங்க கீழ தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மத்த டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம வர்க் பண்ண போற cloth green கலர்ல silk material. இது பட்டு சாரியோட blouse bit மட்டும் கட் பண்ணி இதுல வந்து எங்க நம்ம work பண்ண போறோம் அப்படின்றதுக்கான மார்க்கிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரேம்ல ஃபிட் பண்ணனும். சோ மார்க்கிங்ஸ் வந்து எப்படி பண்ணனும், 블வுஸ்க்கு வந்து எப்படி cloth கட் பண்ணனும் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி லைனிங் 블வுஸ் வீடியோ இருக்கு. அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எந்தெந்த இடத்துல ஸ்லீவ் வருது, எந்த இடத்துல பேக், எந்த இடத்துல ஃப்ரண்ட், எங்க நம்ம work பண்ண போறோம். சப்போஸ் work பண்ணும்போது ஃப்ரேம் போடும்போது ஆல்ரெடி பண்ண workல இன்னொரு இடத்துல வந்து ஃப்ரேம் வந்து தட்டாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி எங்கங்க வரணும் அப்படின்றது கரெக்ட்டா மார்க் பண்ணிட்டு ஃப்ரேம்ல ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து neck round வரைஞ்சிட்டு neck round சுத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜரி threadல chain stitch போடுவோம். சோ அந்த chain stitch எதுக்கு போடுறோம் அப்படினா நம்ம blouse stitch பண்ணும்போது நீடில் உடையாம இருக்கணும். டைரக்ட்டா நம்ம எடுத்த உடனே பீட்ஸ் போட்டோம் அப்படினா அந்த நீடில் வந்து பிரேக் ஆகும் மிஷின்ல. அதனால நம்ம வந்து ஸ்டார்டிங்ல அந்த cloth வந்து வெறும் plain cloth இல்லாம கொஞ்சம் golden கலர்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக நீடில் உடையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜரி threadல 3 லேயர் வந்து chain stitch first போட்றோம். அதுக்கு அப்புறம் beads ஒரு லேயர், meter chain ஒரு லேயர் அந்த மாதிரி வச்சு neck-ஐ வந்து first கவர் பண்ணிடுவோம். அதுக்கு அப்புறம் அந்த டிசைனை வந்து எலாபரேட் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன ஆட் பண்ணனும் அப்படிங்கறதை நம்ம அடுத்து பண்ணுவோம். neck சுத்தி உள்ள டிசைன் நான் இப்ப போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த டிசைன்ல இப்போ என்னென்ன நம்ம போட்டுருக்கோம் அப்படிங்கறதை நான் உங்களுக்கு சொல்றேன். neck சுத்தி உள்ள டிசைன் போட்டுருக்கோம். இது பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே நம்ம வந்து chain stitch போடுறோம். சோ chain stitch வந்து நான் 3 லேயர் போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் beads, sugar beads ஒரு லேயர் போட்டுருக்கோம். சோ இது பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே sugar beads, chain stitch அடுத்து sugar beads. அதுக்கு அப்புறம் வந்து மீட்டர் செயின் போட்டுருக்கோம். சோ இந்த மீட்டர் செயின்லயே வந்து கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த சாரியோட கலர் வந்து இந்த டார்க் ப்ளூ அப்படின்றனால நம்ம இந்த மீட்டர் செயின் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஒரு ஃபுல் பீட்ஸ் அந்த மோத்தி அந்த பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்புறம் திரும்பவும் இதே கலர் மீட்டர் செயின் ஒன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப பீட்ஸே வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனா வச்சா இன்னும் கிராண்டா இருக்காது. அப்படியே பட்டையா பேட்ச் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வர்க் பண்ண மாதிரியே தெரியாது அப்படின்றதுக்காக இந்த பீட்ஸே வந்து நம்ம 3 பீட்ஸா ஒரு கேப் விட்டு இந்த மாதிரி வச்சிருக்கோம். இப்போ நெக்க சுத்தி உள்ள வர்க் முடிஞ்சு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த நெக் ரவுண்டுக்கு வெளியில வந்து டிராப்ஸ் மாதிரி ஸ்டோன் வர்க் பண்ண போறோம் அதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஈக்குவலா டிஸ்டன்ஸ்ல மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு அந்த வர்க் ஸ்டார்ட் பண்ணனும் Blouse design முடிச்சு stitch பண்ணி ரெடி ஆயிருச்சு இதுல பாத்தீங்கன்னா நம்ம beads meter chain stone ஜர்தோசி இந்த நாலு ஐட்டம் தான் ஆரியில நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் maximum இந்த things வச்சே நம்ம ஒரு கிராண்டா ஒரு டிசைன் கொண்டு வரலாம் இந்த சாரியோட கலர் வந்து blue அப்படின்றனால நம்ம ஃபுல்லுமே வந்து blue கலர் எடுத்துறோம் இந்த டிசைன் வந்து இதே டிசைன் வந்து நம்ம ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட்க்கும் எடுத்துறோம் plus இந்த டிசைனோட finish பண்ணாம ஃபுல்லா Dress ஃபுல்லா புட்டாஸ் மாதிரி ஒரு சிங்கிள் பீட்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கோம் அது போக ஹேங்கிங்ஸும் அதே மாதிரி போட்டுருக்கோம் இந்த டிசைன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க Thank you